நேத்து கமலோட விக்ரம் படத்துல இருந்து ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் சிங்கிள் இணையதளத்தையே கலக்கிக்கிட்டு இருக்கு. இந்த பாடல்ல கமல் எழுதியிருக்க வரிகளும் அவர் பாடியிருக்க ஸ்டைலும் தீயா இருக்குன்னு சொல்லி ரசிகர்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட ரிலீஸுக்காக வெறித்தனமா காத்திருக்காங்க ரசிகர்கள். மாநகரம் படத்தால் தமிழ் சினிமாவோட நம்பிக்கை இயக்குனராக அறிமுகமானவர் தான் லோகேஷ் கனகராஜ். முதல் படத்திலேயே விமர்சன ரீதியாக வரவேற்பை பெற்றுட்டாரு. ரெண்டாவது படமாக கார்த்தி நடிப்பில் கைதி படத்தை இயக்குனார். பாடல்களே இல்லாமல் முழுக்க முழுக்க நைட் நேரத்திலேயே படமாக எடுத்த இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்று பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் கலக்கு கலக்குன்னு கலக்குச்சு. இதை தொடர்ந்து விஜயையும் விஜய் சேதுபதியையும் வச்சு மாஸ்டர் படத்தை இயக்குனார். இந்நிலையில் கமலோட தீவிர ரசிகரான லோகேஷ் அவரோட நடிப்பில் விக்ரம் படத்தை இயக்கியிருக்காரு. நேற்று இந்த படத்தில் இருந்து ரிலீஸ் ஆன அனிருத் இசையில் கமல் பாடியிருக்க பத்தல பத்தல பாடல் இணையதளத்தையே தெரிய விட்டுட்ருக்கு. ஆழ்வார்பேட்டை ஆண்டவா பாடலை போல சென்னை ஸ்லாங்கில் கமல் பாடி அசத்தி இருக்காருன்ட்டு ரசிகர்கள் கமெண்ட் அடிச்சிட்ருக்காங்க. இந்நிலையில் லேட்டஸ்ட் தகவலாக இந்த படத்தில் நடிகர் சூர்யா சிறப்பு தோற்றத்தில் நடிச்சிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு. மேலும் 15ஆம் தேதி நேரு ஸ்டேடியத்தில் நடக்க இருக்க விக்ரம் பட இசை வெளியீட்டு விழாவிலையும் சூர்யா கலந்துக்குவார்னு சினிமா வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்காங்க. கமலும் சூர்யாவும் ஒரே நேரத்தில் ஸ்க்ரீனில் பார்த்தா தீயா இருக்குன்னு ரசிகர்கள் இப்போவே மரண வெயிட்டிங்கில் இருக்காங்க. கமல் நடிப்பில் உருவாகி இருக்க விக்ரம் படத்தில் மாஸ்டரில் லோகேஷ் கூட பணியாற்றின விஜய் சேதுபதி, நரேன், அர்ஜுன் தாஸ் உள்ளிட்டோரும் இந்த படத்தில் இணைஞ்சிருக்காங்க. இவங்க கூட முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் பகத் பாசிலும் நடிச்சிருக்காரு. ஜூன் 3ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்க இந்த படத்தோட ரிலீஸ் உரிமையை ரெட் ஜெயண்ட் மூவிஸ் நிறுவனம் கைப்பற்றியிருக்காங்க.